வணக்கம். என்னோடய பேர் சுசித்ரா. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். இப்போ இந்த குமுதம் நவராத்திரி ஸ்பெஷலுக்காக ஒரு நாலு வித சுண்டல் செஞ்சு காமிக்க போகிறேன். முதலாவது வந்து எள்ளு பொடி. இது வந்து காரம் போட்டது. இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதை தவிர நம்ம இஷ்டமாக வேறு எதில் வேணாலும் நமக்கு தேவைப்பட்டதில் கலந்து சாப்பிடலாம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? எள்ளு, மிளகா வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு. இப்போ எள்ளு பொடி செய்ய போகிறோம். அது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம், இல்லை நம்ம ஏதாவது கஞ்சி மோரில் இனி இப்போ வந்து சேமியா கூட வேக வச்சு அதில் கூட போட்டு கலந்து சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் எள்ளு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால என்ன ஸ்வீட்டும் பண்ணி சாப்பிட்லாம், காரமாகவும் பண்ணி சாப்பிட்லாம். சப்போஸ் சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி காரம் பொடி பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ முதல்ல பெருங்காயத்தை போடுறேன். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வெறுமே ட்ரையாக சட்டியில் வறுத்தா போதும். இந்த பெருங்காயம் கொஞ்ச நேரம் பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். திருப்பி திருப்பி விட்டு இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தானாகவே நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இந்த பெருங்காயம் பொரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து மிளகா வத்தல் போட போகிறோம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுட்டு மிளகா வத்தல் போட்டால் மிளகா வத்தல் வந்து ரொம்ப செவக்காமல் இருக்கும், கருக்காமல் இருக்கும். இப்போ இந்த பெருங்காயம் பொரிஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மிளகா வத்தல் போட்டுடலாம். அதையும் போட்டு உடனே கையோடைய இந்த உளுந்தையும் போட்டுடலாம். நான் இப்போ ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் முக்கா கப்பு உளுந்துருக்கோம். அதுக்கு ஒரு அரை கப்பு உளுந்து போதும். இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. போட்டு இந்த ட்ரை பண்ணின கருவேப்பிலை, ஆக்சுவலி அலம்பி நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலை, அதையும் அதிலே போட்டுடலாம். இது ட்ரை கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த உளுந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதான் இதோட பதம். இந்த காஞ்ச மிளகாய்னால இப்போ ரொம்ப இந்த உளுந்தோடய சேர்த்து போட்டால் அவ்வளோ கலர் வந்து ரொம்ப மாறாது, கருக்காமல் அப்படியே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நல்ல உளுந்து வந்து நல்ல கோல்டன் கலர் வந்தாச்சு. ஸோ இது இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா ஆற வைக்கணும். அதுக்குள்ளே எள்ளை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த எள்ளை வந்து நான் வந்து நல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்ல வடிகட்டியில் போட்டு நல்ல காய வெட்டணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிஞ்சப்பறம் ஒரு துணியில் போட்டு நல்லா காய கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா காய போட்டிங்கன்னா நல்லா அது வந்து ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி அப்போ அதில் கல் மண் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை எடுத்து இப்போ சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு அதை நல்லா அப்படியே வறுக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி எள் வந்து வறுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும், மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வறுக்கக்கூடாது. இப்போ நான் என்னோடய அளவு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டேன். இப்போ போட்டோடனே இந்த படப்படன்னு சத்தம் வரும். அப்போ கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொரியற அளவுக்கு வறுக்க வேண்டியது. இந்த எள் கரெக்டான பதத்தில் வறுத்தால் தான் அதோட வாசனை கரெக்டாக வழியில் வரும். ஸோ அப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த எள் பொடியோட வாசனை. ஸோ சாதத்தை சாப்பிட்றப்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எள்ளும் ஒரு மாதிரி பொரிஞ்சு இந்த ஓசை அடங்குற அளவுக்கு வந்தவொடனே அடுப்பை அணைச்சிடலாம். இதோட பதம் வந்து சரியாக கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அப்படியே எடுத்து கொட்டிட்டால் அந்த உப்பும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாயிடும். கல் உப்பை யூஸ் பண்ணுறது நல்லது எப்போதுமே. இதுக்கு தேவையான உப்பை வந்து அதிலே போட்டுடலாம். நம்ம போட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்டால் அந்த உப்பு வந்து அந்த சூட்டில் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாயிக்கும். ஸோ பொடி பண்ணுறப்ப நல்லா ஈவனாக பொடி ஆயிடும். எடுத்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறினப்புறம் முதல்ல எள்ளை வந்து நல்லா அரைச்சிட்டு அது மேலே மிளகா வத்தலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதையும் ஒரு போட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்புறமா உளுந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஆக்சுவலி நல்லா அந்த ஒரு அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும், அந்த உளுந்தோட கிறிஸ்ப்னஸ். ஸோ அப்போ வந்து நல்லா சாப்பிட்றப்ப சாதம் சாப்பிட்றப்ப நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து முதல்ல எள் அப்புறம் மிளகா வத்தல் அது ரெண்டையும் போட்டு அந்த உப்பு இருந்தது இல்லையா அதோட சேர்ந்து போட்டு அரைச்சாச்சு. அது மேலேயே கடைசியாக இந்த உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலையும் பெருங்காயம் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்ச உடனே நல்ல ஒரு மணமான பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த எள் பொடியை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ பேசிக்காக சாதம் வச்சு அதில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வாசனைக்கு நெய்யும் விடலாம்.
விட்டு அதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ஆக்சுவலி எள் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால எந்த நமக்கு என்ன விதமாக பிடிக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சேமியா இருந்ததுன்னா சேமியா வேக வச்சுட்டு அதில் வந்து இதை கலந்து சாப்பிட்லாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு இல்லை அவல் இருந்ததுன்னா அவலை கூட அதே மாதிரி ஊற வச்சுட்டு தாளிதம் பண்ணிவிட்டு அதில் போட்டு பரட்டிட்டு இந்த எள்ளுப்பொடியை மேலே ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை கலந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து குயிக்காக நம்ம வந்து டிஃபன் மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஈவன் அந்த மாதிரி எதுவும் முடியாது அப்படின்னா கஞ்சி, நம்மளோட யூஸ்வல் நம்ம வீட்டில் சாப்பிட்ற கஞ்சி அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் உங்களுக்கு டிபெண்டிங் அந்த டேஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டா ஆக்சுவலி உடம்புக்குள்ளே எள்ளு போன இதுவும் இருக்கும், அந்த கஞ்சி பிளாண்டாக இருக்கும். ஸோ அதோடு சேர்த்தா அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஓட்ஸு அந்த மாதிரி எந்த விதமானாலும் இல்லை மோரில் கூட கலந்து சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு வந்து எள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எந்த ஃபார்மில் வேணால் இதை வந்து கலந்து சாப்பிட்லாம். ஒரு அப்பப்போ ஒரு ரெடி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கிட்டா இதை வந்து நம்ம உணவில் சாப்பிட்றத சேர்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஆக்சுவலி சில எள்ளெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது கல் இல்லாமல், அந்த எள்ளை வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக அந்த 4-5 சாமான் தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதம் கூட ஈவன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 3-4 மாதம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சாதத்தில் ஒன்றும் இல்லைன்னா டக்குனு அதை எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஆனால் நிஜமாகவே சாப்பிட்ணுன்னு இந்த வாசனை வந்து நமக்கு வந்து சாப்பிட்ணுன்னு இன்னும் நிறைய நமக்கு வந்து ஆசையை ஏற்படுத்தும். இதோடு வந்து தயிர் தொட்டுக்கிட்டு இல்லை வடாம் அப்பளம் இது மாதிரி எது தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளுப்பொடியை எப்படி வேணால் நம்ம எந்த விதமாக சாப்பிடலாம், எந்த விதமாக வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போ வந்து சாதத்தோட எப்படி கலந்து சாப்பிட்லாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ சாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற விட்டுருக்கேன். அதில் வந்து இப்போ சட்டியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் தாளித்து இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். இதில் ஆக்சுவலி ஹைலைட் என்னென்னா பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இந்த எள்ளுப்பொடி சாதத்தில் போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் நான் பிச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த எள்ளுப்பொடியை போட்டு இதை கலக்கலாம். நல்ல வாசனை இப்போவே கலக்கிறப்பே தெரியுது. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பொடியை. ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் நிறையா பொடி போட்டுக்கலாம். ஆக்சுவலி வேணும்னா இந்த தாளிக்கிறப்ப ஒரு மிளகாவத்தல் கூட தாளித்து கொட்டலாம். நான் ஆக்சுவலி தாளித்து கொட்டலை, ஏன்னா இதுலேயும் நிறைய மிளகாவத்தல் மிளகா இருக்குது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாவத்தல் கூட 2 தாளித்து கலக்கிறப்ப போட்டுக்கலாம். ஸோ மனமான எள்ளுப்பொடி ரெடி. குமுதம் நேயர்களுக்கு நவராத்திரி தின வாழ்த்துக்கள். நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து இந்த எள்ளுப்பொடி சாதம் இந்த மாதிரி சில வகைகள் பார்க்குறோம். இந்த எள்ளுங்கிறது ரொம்ப கால்சியம் நிறைந்தது, தாமிர சத்து அதாவது காப்பர் நிறைய ரிச்னஸ் உண்டதில். அது மாதிரி ஆக்சுவலி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை இளத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ இழப்பாக இருக்கவங்க வந்து இந்த எள்ளு சாப்பிட்டா அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஆரோக்கியம், அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உடம்பு கொஞ்சம் சதை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு அது வந்து உடம்புல வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். அப்புறம் இது வந்து பெருமாளுக்கு உகந்ததான எள்ளுனாலே பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதம், அதுவும் இந்த நவராத்திரி வந்து எப்போவுமே புரட்டாசி மாதத்தில் அமையறதுனால அது வந்து பெருமாளுக்கு உகந்ததுங்கிறனால சனிக்கிழமை கட்டாயம் நம்ம வந்து எள்ளு சாதம் இல்லைன்னா எள்ளு பொடின்னு சொல்லி உருண்ட ஸ்வீட் போட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த காலையில் வந்து ஆக்சுவலி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறப்ப இந்த எள்ளுப்பொடி சாதத்தை தான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை பண்ணுவாங்க பல வீட்டில். அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தானமாக கொடுப்பாங்க. கொடுத்தா அது வந்து ரொம்ப நமக்கு நல்ல புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐதீகம் இருக்குது. அதோ சனி தோஷம் இருக்கிறவங்க வந்து எள்ளுப்பொடி சாதம் பண்ணி விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. காக்கைக்கு முதல்ல வந்து எள்ளுப்பொடி சாதம் வைங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இந்த மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்க சொல்லி நம்ம ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் வந்து மாதம் ஒரு தடவையாவது இதை வந்து எள்ளுப்பொடியை வந்து எள்ளை வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நவராத்திரி ஸ்பெஷலாக இந்த எள்ளு பொடி சாதத்தை செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லோரும் வரவங்களுக்கு எல்லாமே கொடுத்து மகிழணும். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.